गुरुति पर्यंता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध देहं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीकोशं ज्ञानमुद्रां करसरसिजयोः बिभ्रदत्यन्तरुच्या तिष्ठन् पद्मासनेयः सनडिन तुलसी मालिको वेङ्कटेशः वेदान्ताचार्यवर्यः कविकथकघटाकेसरी सर्वतन्त्र स्वातन्त्र्य श्रीमदात्मा सकरुणनयनः सन्निधत्तां सदा मे। धृतभुवनादये त्रिविधगत्यनुकूलतरा विषगिरिनाथपाथपतितं भवति भवति अविदितवैभवापि सुरसिन्धुरिवातनुते सकृदवगाहमानमपतापमपापमपि। இதுக்கு முன்ன 52வது ஸ்லோகத்துல அபிமுக பாவ சம்பத் அபிசம் பவினாம் பவினாம் என்பதாக சொன்னார். அதாவது தயாதேவியும் சரஸ்வதி நதியும் ஒரு கம்பாரிசன், இவா ரெண்டையும் ஒரு ஒப்புமையிட்டு பார்த்தார். அந்த சரஸ்வதி நதின்றது வேற யாரும் இல்லை, சாட்சாத் சரஸ்வதி தேவியே தான். அந்த சரஸ்வதி தேவியே சரஸ்வதி நதியாக பிரவகித்த சரஸ்வதி நதி சில சமயங்களில் தெரியறது, சில இடங்களில் தெரியறது, அந்த மாதிரி தயையினுடைய ஒரு பலம் கொடுக்கும் தன்மைன்றது சில சமயத்தில் வெளிப்படையாக தெரியறது, சில சமயத்தில் வெளிப்படையாக தெரியல. எல்லா சமயத்துலேயும் தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கான்றத அந்த ஸ்லோகத்தினால சுவாமி அருளி செய்தார். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்த சுவாமி, சரஸ்வதியோட கூட சேர்த்தமே அந்த சரஸ்வதின்றவும் யாரு? சரஸ்வதியே கூட பிரம்மாவனுடைய மனைவி தான். பிரம்மாவனுடைய மனைவினா பிரம்மாவுக்கு அந்த பிரம்மபதம் வந்ததே கூட அந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தினாலதான் அந்த பிரம்மாவுக்கு பிரம்மபதம் வந்திருக்கு. அப்படி இருக்கு பிரம்மபதம் வந்திருக்கு. அதுதான் அடுத்த ஸ்லோகத்தினால சுவாமி அருள் செய்தார். இவ விதிகள், அதாவது பிரம்மபதம் வந்தது என்ன, ஈஸ்வரனுக்கு ஈஸ்வர பதம் வந்தது என்ன, எல்லாமே தயாதேவியனுடைய ஜன. அப்படி கருணே ஜனஸ்ய தருணேந்து விபூஷணதாம் அப்படி கமலாசனத்துவமபி தாம விருஷாத்ரிபதேகே என்பதாக சொன்னார். இப்ப மறுபடியும் அந்த பழைய இதுக்கே சொல்ற, இவ பிரம்மாலாம் யார்? இவள்லாம் பிரம்மேஷாதி சுரவிரஜாக சதைதாக ஸ்வதாச தாசீகணாக என்பதாக ஆளவந்தார் சதுஷ்லோகையில அருளி செய்தார். பிரம்மேஷாதி சுரவிரஜாக சதைதாக, பிரம்மா ஈஸ்வரன் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் சதைதாக தங்கள் தங்கள் மனைவிமார்களுடன் ஸ்வதாச தாசீகணாக உனக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் என்பதாக அருள் செய்தார். அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிய போய் பிராட்டியோட கம்பேர் பண்றத தயாதேவியோட ஒரு ஒப்புமை பண்றதுன்னா என்னமோ குறைவா இருக்கிற மாதிரி தோணித்தான் அவருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்ண, சரஸ்வதியை காட்டில இன்னும் மிகச்சிறந்ததாக சொல்லப்படுகின்ற கங்கையோட கூட ஒரு சாமியத்தை சொல்லி சொல்றார். இந்த ஸ்லோகத்திலையும் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலையும் கங்காதேவியோட தயாதேவியனுடைய பிரவாகத்தினுடைய ஒரு சாமியத்தை சொல்றார். திருத புவனாதயே த்ரிவிதகத்யனுகூலதரா திருத புவனா. இது சரஸ்வதியை காட்டிலும் கங்கைக்கு விசேஷம். இப்ப இந்த கங்கையை காட்டிலுமே தயைக்கு விசேஷம் சொல்லி சொல்ல, தயே அப்படின்னு சொன்னா ஒரு கருணை. அந்த கருணைன்றது பெருக்கெடுத்து ஓடணும். ஒரே இடத்துல கொலமாட்டம் கருணை இருந்துருந்தாக்கா, யார் இடத்துலையும் பிரவகிக்காது இருந்துருந்தாக்கா அந்த கருணைனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த கட்டாட்சமாகிற கருணை வந்து அந்த கட்டாட்சமாக விழுந்து எல்லா இடத்துலையும் பிரவகிக்கணும். அது பரிபூர்ணமாக இருக்கணும். வெறும் நதியாக இருந்துருந்தாக்கா போராது. அந்த நதி
ஜலத்தோடு இருந்தாதான் நதிக்கு பேர். இங்கெல்லாம் துண்டீர மண்டலத்தில் எத்தனையோ நதி போகிறது, பாலாறு செய்யாறு அப்படின்னு எல்லாம் வருஷ வருஷம் நதி போகிறது, இது வேகவதி அப்படின்னு போகிறது. இப்போ பார்த்தோம்னா வேகவதின்ற நதியே எங்கே இருக்குன்னே தெரியல போயிட்டு, அதில் ஜலப்பிரவாகம் இல்லாததுனால. பாலாறு செய்யாறு ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்துன்னு இருக்குது, ஆனால் எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள், பாகுநதி பயஸ்வினி அப்படின்லாம் சொல்லப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள். இதில் ஜலம் இல்லாத புண்ணிய தீர்த்தங்களாக இருந்தால் கூட நதி இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த அந்த மாதிரி இல்லாமல் பரிபூர்ணமான ஜலத்தோடு போயின்னு இருக்கிற ஒரு நதி அது திருத புவனா, ஜலத்தோடு போயின்னு இருக்கிற கங்கைக்கு சொல்லி சொல்கிற. எப்பவுமே கங்கா ஜீவன் நதி என்றைக்கும் வர்த்தினது கிடையாது. அந்த கங்கை கரையில் இருந்துக்கிறவா மொத்த பேரும் சந்தோஷத்தை அடையிறதாக இருந்துருக்கிற ஒரு நதி திருத புவனா என்பதாக சொல்கின்றார். புவனம்னா சகல லோகங்கள், அந்த சகல லோகங்கள்னு சொல்லச்சு லோகம்னா லோகம் மாத்திரமில்லை, லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் ஒரு ஆகுமய உலகனைத்தையும் சிருஷ்டி செய்தவர் அப்படின்னா உலகில் உலகு மாத்திரம் சிருஷ்டி பண்ணல, உலகில் இருக்கக்கூடிய சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணவர். அந்த தயாதேவி தான் லோகம் அனைத்தையும் சிருஷ்டி பண்றதோடு இல்லாத அதை தாங்கிட்டு இருக்கார். ஏற்கனவே நாம சொல்லிருக்கோம், அச்சித விசிஷ்டான் அச்சித அவிசிஷ்டான் பிரளையை ஜந்து நவலோக்கிய ஜாத நிறுவேதா என்பதாக. அந்த பெருமாள் மகாப்பிரளய காலத்துல உதாசீனராக இருக்கச்சு அந்த தயாதேவி தான், அந்த ஜந்துக்கள்லாம் அச்சித் கல்பமாக இருந்துருக்கு, வெறும் சேத்தனம் இல்லாத இருந்துருக்கிறார, மரம் கல்லுக்கு சமமாக இருந்துருக்கு. அதுக்காக அது சுகானுபவத்துக்காக புண்ணிய பாப அனுபவத்துக்காக எம்பெருமானை பிரேரணை பண்ணி அவளுக்கு கர்மானுகுணமான சரீரத்தை கொடுக்கும்படியாக பண்ணதே தயாதேவி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்துருக்கா, ஸ்திதிக்கும் காரணமாக இருந்துருக்கா, கருணே சுகயசி வினத்தான் கட்டாட்ச விட பெய்கி என்பதாக சொல்லுகின்றார். ஓ, மரத்தின் கீழே இருந்துருக்கிற நிழல்னாலே கட்டாட்சம், தயாதேவியினுடைய கட்டாட்சமாகிற ஒரு நிழல்ல எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்றவளாக இருந்துருக்க என்பதாக சொல்லுகின்றார். அப்போ பிரளயத்துக்கும் காரணமாக இருந்திருக்க, பிரணத பிரதிகூல மூலகாதி என்பதாக, ஆசிரிதாளுக்கு எதிரியாக இருக்கிறவர்களை அழிப்பதில் பிரதானமாக முதல்ல நிற்கிறவள் யாருன்னா தயாதேவி தான் சொல்லுங்க. இப்படி மூணு காரியத்தையும் பண்ணக்கூடியவளாக இவள் இருந்துருக்கிறதுனால எம்பெருமான் மாதிரியே எம்பெருமானே இவளை ஆசிரியச்சுதான் திருத புவனா என்பதாக லோகத்தையே தரிச்சிருக்கு. அப்போ அவர் தரிக்கிறேன்னு சொன்னா என்ன, இவள் தரிக்கிறார்னு சொன்னா என்ன, இவள் தான் தரிச்சிருக்க. திருத புவனாதயே சேதையே, நீ திருவிதத்தையும் எல்லா லோகத்தையும் தரிச்சிருக்க என்பதாக சொல்லியிருக்கார். த்ரிவிதகத்யனுகூலதரா, இப்போ தயா விஷயத்துல ஒரு த்ரிவித கதி என்னதுன்றத பார்க்கணும். ஐஸ்வர்யம், கைவல்யம், புருஷார்த்தம் எல்லாத்தையும் அவள் கொடுக்குறவளாக இருந்திருக்கா. த்ரிவித கதி அனுகூலதரா என்று இவைகள் எல்லாம் பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கா. இவள் ஒரு உதாரணமாக இருந்துருக்கா. யாரானா ஒருத்தர் கை கூப்பிட்டா போறோம், எங்கேந்தானா ஒருத்தர் கை கூப்பிட்டா போறோம், ஒரு வாட்டி மாத்திரம் சொல்லிட்ட உடனே இந்த தயாதேவி அவ என்ன கேட்கிறாளோ அவெல்லாம் கொடுக்கணுமா. அவளுக்கு எது ஹிதமோ அதை பண்றார், எது பிரியமோ அதை பண்றார். அந்த ஹிதமாவும் பிரியமாவும் இருக்கிறதா அவ பண்றாளாம் தயாதேவி. அந்த கை கூப்பின மாத கத்மைக்கு இது அஞ்சலி பரம் பகதே வித்தீரிய என்பதாக சொல்லுகின்ற சிறங்கநாச்சியார பக்தர் சொல்றார். கஸ்மை ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தையும் பரமம் பதம் வா என்பதாக. யாரோ ஒருத்தன் இப்படி போனானா, போற வழியில தயார் தாயார் தந்தை இருக்கிறதுல தாயார் தந்தை வாசல்ல வந்து ஒரு கை கூப்பிட்டானா, ஐயோ இவன் கை கூப்பிட்டானே, கை கூப்பிடுறதாகிற ஒரு பெரிய காரியத்தை இவன் பண்ணிட்ட அப்படின்னால இவனுக்கு எப்படியான உபகாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டானா. அவன் கை கூப்பினது எதுக்கு அப்படின்னு கேட்கறதே இல்லை, அவளுக்கு அவனுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுத்துட்டானா. கைவல்யத்தையும் கொடுத்துட்டாலும் பரமபதம் ஒன்றுனாலும் அதையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்குன்னு அதையும் கொடுக்குறவளாக இருந்துருக்கானாங்கவா. எதை வேணாலும் கொடுத்துக்கிட்டு இவன் இவ்வளவு பெரிய பளு தூக்கிண்டு நம்ம எதிர நிந்தத்துக்கு, அது பளு என்னது, வெறும் கை கூப்பிடுறது தான் பளு. அந்த பளு தூக்கிண்டு நம்ம எதிர நிந்தத்துக்கு அஸ்மை நக்கிஞ்சு உபகிருத்தம்,
இவனுக்கு பண்ணத்துக்கு இவன் பண்ண செயலுக்கு சமமாக நான் ஒரு காரியமும் நாம் பண்ணலையேன்னு நினைக்கிறாளாம் அந்த பிராட்டி. அந்த மாதிரியாக இருந்திருக்கிறவள் தயாதேவி. த்ரிவிதகத் என கோலதரா என்பதாக இங்க பிராட்டின்னு சொல்லிட்டோம்னாக்கா இவ பிராட்டி வேற தயாதேவி வேற இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான். அந்த எம்பெருமானுடைய தயினுடைய ரூபம்தான் பிராட்டியாக இருந்திருக்கா. சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய சன்னிதாயினி கிரயசியும் சீனிவாசிய கருணாம் இவ ரூபிணியும் என்பதாக சொல்லுகின்றார். அந்த கருணைக்கு ஒரு உருவ கொடுத்தோம்னா என்ன, அது குணம், அது குணத்துக்கு வடிவு கிடையாது. ஆகையால அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும் போல இருந்ததுன்னாக்க, வடிவம் கொடுக்கும் போல இருந்ததுன்னா அந்த வடிவமாக இருக்கிறது பிராட்டி தான். ஆகையால சயசியும் சீனிவாசிய கருணாமிவ ரூபிணியும்னு சொல்றதுனால பிராட்டியை எங்கெங்கெல்லாம் சொல்றாளோ அங்கெங்கெல்லாம் வந்து தயாதேவி தான் சொன்னான்னு வச்சுக்கணும். தயை தான் சொல்றாரு, எம்பெருமானுடைய தயா குணத்தை சொல்லியிருக்க. அப்போ த்ரிவித கத்தியனுகூலகரம், மூணு விதமான கதி, அந்த மூணு விதமான வழி, ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் என்கிற மூணு வகை புருஷார்த்தங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறவள் தயாதேவி. கேவலம் புருஷார்த்தம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மோட்சம் மாத்திரம் கொடுக்கறதா இருந்ததுனாக்க ஒத்தரும் இந்த திரையங்கட மலை பக்கம் எட்டியே பார்க்க மாட்டார். எந்த கோவில்லையானா ஒரு கோவில்ல போர்டு இப்போ எழுதி வச்சிருந்தோம், இந்த கோவில்ல அல்ப சுகத்தெல்லாம் பெருமாள் கொடுக்க மாட்டார், பெரிய சுகத்தை தான், அதாவது மோட்சத்தை தான் இந்த கோவில்ல இருக்கிற பெருமாள் கொடுப்பார். யாரும் அல்பமான பிரார்த்தனைக்காக மாத்திரம் வரதா இருந்தா இங்க வரவாண்டாம், கைங்கரியத்துக்காகவும் மோட்சத்துக்காகவும் வரதா இருந்தா இங்க வரட்டும்னு ஒரு போர்டு எழுதி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வரனா யாரும் வரமாட்டார், எல்லாரும் ஐதீகமான சுகத்தை தான் முன்ன பார்ப்பா, அப்புறம்தான் பரம புருஷார்த்தத்தை பார்ப்பா. அந்த போர்டு இல்லாததுனால யார் யாரெல்லாம் என்னென்ன விரும்புறாளோ விரும்புறது மொத்தத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறதுனால, அத்த கொடுத்து நல்வழிப்படுத்தவராக இருக்கிறதுனால அந்த தயாதேவி தான் த்ரிவிதமான புருஷார்த்தங்களாக இருந்திருக்கிற த்ரிவித கத்தி அனுகூலத்தரா. இப்படி ஒவ்வொருத்தருடைய எண்ணம் ஒவ்வொரு மாதிரியாக இருந்திருக்கு, அவாவளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியான பலனை அளித்து அவர்களை நல்வழிப்படுத்துபவளாக இருந்திருக்கிறவள் தயாதேவி என்பதாக சொல்லுகின்றார். அப்போ கங்காதேவிக்கு விசேஷத்தை பார்க்கணும். கங்கையும் அதுக்கு மேல, அவளுக்கும் மூணு விதமான கதி இருந்திருக்கு. அந்த மூணு விதமான கதி என்னது தெரியுமா? அந்தரிக்ஷம், பாதாளம், பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று உலகங்கள்லையும் பிரவகிப்பவளாக இருந்திருக்கா அந்த கங்காதேவின்றவோ. அந்த கங்கையினுடைய பிரவாகம் எங்கேருந்தோ வந்திருக்கன்னா, அந்த பிரவாகம் மொத்தம் பிரவாளுடைய திருவடியிலேருந்து வந்தது தான் இது. அவளும் த்ரிவித கத்தி அனுகூல தர என்பதாக சொல்லுகின்றார். சுவாமி கூரத்தாழ்வான் தேவப்பெருமாளுடைய திருவடி வர்ணனம் முடிஞ்ச பிற்பாடு அதோட கூட ஒரு தலை கட்டுறார் இந்த கங்கையை பத்தி. அந்த கங்கையை சொன்னாதான் இது முடியும்னு. பப்பாதாப்ஜே பிரஜாதா சுரசரித பவதி பிராங்க சுத்தாசும் ஏகாந்தத்தே த்ருவா சா த்ரிபுவனம் அபுனாதே த்ரின்பதோ பாவயந்தி தத்ரைகா கம்ப்ரஜந்தி சிவயதி து சிவம் சா புனஃ சத்ததா பூத் பெருமாளுடைய திருவடியிலேந்து உண்டானதாக இருந்திருக்கிற கங்க உரைகொண்டு நான்முகன் குண்டிகை நீர் வெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு. நான்முகன் திருவந்தாதியில சொல்றார். திருமிஷையாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்றதே ஒரே இதுவாக இருந்துருக்கவர். அவர் அந்த நான்முகன் திருவந்தாதியும் சரி
அந்த திருமூர்த்தி ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் திருச்சந்த விருத்தமா இருந்தாலும் சரி, எல்லாமே பரதத்துவ நிர்ணயபரமாக இருந்துருக்கோம் திருமூர்த்தி ஆழ்வார்ல. அங்கங்க அவர் தான் மண்டமேல அடிச்ச மாதிரி சொல்லுவார், பெருமாளை தான் பார்க்கணும் சேவிக்கணும், பெருமாளை தவிர வேற ஒரு வருடத்திலையும் பரப்ப புத்தி பண்ணக்கூடாதுன்றத தன்னா சொல்றவராக எழுந்துள்ளிருக்கார். அந்த திருவங்கையாழ்வார் அழித்திருக்கிறார், உரை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி. அன்னைக்கு எம்பெருமானுடைய திருவடி அங்க போச்சு, சத்தியலோகம் வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு போச்சான் வந்து என்ன அந்த அழகரத்தை வியாஜத்தினால அந்த திருவடியை சேவிக்கிறேராம். சேவிச்ச உடனே அப்புறமா பிரம்மா அஸ்திரமா மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி. புருஷம் புருடசூக்த என்னன்னு சொல்றக்க, புருடசூக்தத்துக்கு அவ்வளவு பெருமை இருந்துருக்கு. அந்த புருடசூக்தத்தால சொல்லி அந்த திருவடிக்கு திருமஞ்சனம் பண்றாராம். இன்னைக்கும் திருமஞ்சன காலத்துல புருடசூக்தம் சொல்றதுன்றது ஒரு வழக்கம் இருந்துருக்கு. புருடசூக்தம் சொல்றோம், உபனிஷத்துக்கள் சொல்றோம். ஆகையால அந்த வாழ்த்து அப்ப அந்த 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 இது என்ன பண்ணிட்டுருக்கங்க, என்ன பண்ணிட்டுன்னு கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேலேற கழுவினான். அதே அந்த கங்கையே கரை கண்ட கண்டத்தானாக இருந்திருக்கிற விஷத்தோட கண்டம், இங்க கண்டத்தான்றது கண்டம் அர்த்தம் கழுத்து, அந்த கழுத்துல விஷத்தோட இருந்திருக்கிறவன் மேல கண்டனாக இருந்திருக்கிறவன் அவன் சென்னியில் மேல் ஏறி அவனுடைய தலைமையில ஏறி அவனையும் புனிதமாக ஆக்கியது கங்கை என்பதாக சொல்லுகின்றார். கரை இருக்குன்னா அந்த கரைக்கு போக்கணுமோ இல்லையோ, அது கங்கையால தான் முடிகிறது. பாப்பம் கரைன்றது பாப்பம் மாதிரி, அதை போக்கடிக்க கூடியதான பலனை உடையதாக இருந்திருக்கு. அது பாதாப்சே பிரஜாதா, அது ஒரு அது முதல்ல என்னாச்சு அப்படின்னா நாலா பிரிச்சுதான். நாலா பிரிஞ்ச பிற்பாடு அதுல ஒண்ணுதான் என்ன பண்ணித்தான் துருவன் தரிச்சானோ, அந்த துருவனால தரிக்கப்பட்ட அதுவே திரிபதா பாவயந்தி சதி. அது மூன்று மார்க்கங்களை உண்டானதா இருக்கும், சொர்க்கம் அந்தரிக்ஷம் பாதாளம்னு மூணு இடத்துல பாயிர மாதிரி இருந்து அது பரிசுத்தமாக ஆயிடுச்சு. அதுவே என்ன பண்ணுச்சு, அதுல அந்தரிக்ஷத்தை நோக்கி போன கங்கை இருக்கு பாருங்க, அது ருத்ரனை பரிசுத்தமாக்கித்தான். ருத்ரனை பரிசுத்தமாக்கின பிற்பாடு மறுபடியும் அது ஏழா போயிடுதான். ஏழா போய் அதுதான் கடைசியில பூமியையே பரிசுத்தமாக பண்ணி அதுல ஒண்ணுதான் கங்கையா ஆகி அந்த சகரஜன் சகரனுடைய பிள்ளைகள் இருக்காள் அவ எல்லாருக்கும் சொர்க்கத்தை கொடுக்கும்படியாக பண்ணித்து என்பதாக சொல்லுகின்றார். அப்போ இந்த கங்கையினுடைய ஒரு விசேஷம் திரிவித கத்தியனுகூலதரம். இப்ப கடைசியில எங்கோ இருந்திருக்கிற இது கத்தியினால பாத்தாள லோகத்துல இருந்திருக்கிற சகராளுடைய 60,000 பிள்ளைகளுக்கும் சொர்க்கலோகத்தை கொடுத்ததாக இருந்திருக்கிறது கங்கை. நாம பார்த்துருக்கோம் பிரத்யட்சமா இருந்திருக்கிற கங்கை அது. இவள் திருவரு திருவித கத்தியான கோல தரா என்று சொல்லப்படினால அது சொர்க்கத்தை மாத்திரம்தான் கொடுத்தது, எல்லாத்தையுமே கொடுக்கிறவளாக ஐஸ்வர்யம் ஓடமோ ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், சொர்க்கம் ஓணும் சொர்க்கத்தை கொடுக்குறேன், மோட்சம் ஓணுனாலும் மோட்சம் கொடுக்குறேன், கைவல்யம் ஓணுனாலும் கைவல்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லும்படியாக இருந்திருக்க மொத்தத்தையும் கொடுத்தவளாக இருந்திருக்கிறவள் தயாதேவியினுடைய பிரவாகம். இதுதான் இவா ரெண்டு பேருடைய பிரவாகத்துக்கு வித்தியாசம் என்று சொல்றேன். இது ஒற்றுமையும் அதுதான் வித்தியாசமும் இதுதான். திரிவிதகத்யனுகூலதரம் விஷகிரிநாத பாத பதிதம் பவதி 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 நீ அனவள் விஷகிரிநாத பரிதம் பவதி. அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடி இருந்திருக்க அந்த திருவடி சம்பந்தத்தை உடையவளாக இருந்திருக்க தயாதேவி அவளும் திருவேங்கடமுடையானுடைய திருவடி சம்பந்தத்தை இருக்கு. இங்கே இங்கே மலையிலேருந்து இங்கே எங்கே போகிறது, கங்கை எங்கே போகிறது, தயாதேவிக்கு போய் திருவேங்கடமுடையான் திருவடி சம்பந்தம் எப்போ இருந்துருக்குன்னு சொல்கிறாங்களோ அடுத்த கேள்வி வருது. இங்கே ஒன்றும் ஜலமே இல்லையே, அதுக்கு பதில் அதுக்கு நம்மாழ்வார் வந்து பதில் சொல்கிறார். சுவாமி நம்மாள் ஒன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்தவிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், அன்னைக்கு குன்றமேந்தி குளிர்மழை காத்தவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் அவர்களுக்கு திருவாயர்பாடில் இருந்த அத்தனை கோபுரர்களையும்
இந்திரனுடைய மழையிலிருந்து ரட்சணம் பண்ணவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் அன்று ஞானம் வளர்ந்த வீரான். அவன் அன்று ஞானம் வளர்ந்த வீரான் அன்றுன்னு சொல்லச்சு மகாபலி சக்கரவர்த்தி எம்பெருமானுடைய விபூதி எல்லாவற்றையும் தன்னுடையதாக எண்ணி இருந்த காலத்திலே அவனுடைய கர்வத்தை போக்கடித்த அன்று ஞானம் வளர்ந்த வீரான் பூமியை அளந்த வீரானாக இருந்திருக்கவன் அவன் பரிபூர்ணனாக இருந்துருவான். அவன் பரன் சென்றுசேர் திருவேங்கடமாமலை அவன் போய் இருக்கிற இடம் எது அந்த திருவேங்கடமாமலை. அப்போ திருவேங்கடமுடையனுடைய எம்பெருமானுடைய சம்பந்தம் தான் இருந்துருக்கு. விஷகிரிநாத பாத பதிதம் பவதி பவதி விஷகிரிநாத பதிதநாத பதிதம் பவதி. இப்ப பாருங்கோ தயாதேவிக்கு என்ன, யாரெல்லாம் விஷகிரிநாத பாத பரிதம் பவதி, யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியில விழுதானோ அந்த திருவடியில விழறவா மொத்த பேருடைய மொத்த பேர் மேலையும் இவ தயாதேவியனுடைய பிரவாகம் விழறோம். அந்த பிரவாகம் விழறதுனால அந்த தயாதேவியைக்கு எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம்ன்றது எப்பவுமே இருந்துருக்கான். இது ஒரு சுவாரஸ்யம். இதே மாதிரியாக சில சொல்லச்சு கங்கைக்கு அவ்வளவு இல்லை. ஏன்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் அந்த கங்காதேவிக்கு எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் இருந்துருக்கு. இவருக்கு தயாதேவிக்கு எப்பவுமே பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சொல்லச்சு அந்த கருட நதியை கங்கையை காட்டிலும் புனிதமாக சொல்றார். பாதுகா சகசுரத்துல சொல்லச்சு காவேரி இருக்கு கங்கை காட்டிலும் புனிதமாக சொல்ற. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சு கங்கையை காட்டிலும் காவேரி புனிதமானதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் இந்த புனிதத்தை சொல்றதுக்கு காரணமே என்னன்னா எம்பெருமானுடைய திருவடியோட நித்திய சம்பந்தம் இருக்கிறது இந்த கங்கை இந்த காவேரிக்கும் கருட நதிக்கும் என்பதாக. காவேரிக்கு இருக்கக்கூடிய நித்திய சம்பந்தம் வருஷம் 365 நாளும் எங்கேயும் 7 மதில் தாண்டி உள்ளுக்குள்ள பட்டுருக்க வரைக்கும் இதுக்கு வெளியில போற காவேரிக்கும் எங்கே இந்த நித்திய சம்பந்தம் வரும்னா கட்டாயம் வருது. இவருடைய தீர்த்தம் காவேரி தீர்த்தம் போனாதான் பெருமாளுக்கு நித்தியமான அபிஷேகம். ஆகையால அந்த காவேரிக்கும் பெருமாள் திருவடிக்கும் நித்திய சம்பந்தம்ன்றது இருந்துருக்கு. அதையேதான் தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சாய்கிறார். இது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம்னாக்க பங்கான்யதோ மம நிகந்தி மகஸ்தரங்கை கங்காதிகாம் விததி கருடஸ்ரவந்தி நாகௌகசாம் மணிகிரீட கணைர் உபாசிய நாதத் தொதீய பதயோகோ நகரத்ன பங்கிஹி என்பதாக சாய்கிறார். ஹே தேவநாதா, உன்னுடைய தொதிய பதயோகோ நக ரத்ன பங்கிஹின்னு சுவாமியினுடைய திருவடி பெருமாள் தேவநாதனுடைய திருவடி அந்த திருவடியில நகங்கள்லாம் இருந்துருக்கான். அது ரத்னம் மாதிரி இருந்துருக்கு 10 நகங்களும். அந்த 10 நகங்களுடைய காந்தி எல்லா இடத்துலையும் பிரவகரிக்கிறதா அது. அத்தையே நாகௌகசாம் மணிகிரீட கணைகி உபாசியா என்பதா சொல்லுகின்ற. அங்க எல்லாரும் தேவதைகள் எல்லாரும் தாங்கள் தேவதைகள் என்று பறைசாற்றி கொண்டு ஒவ்வொருத்தர் தள்ளையும் கிரீட்டத்தை போட்டுண்டு அங்கேருந்து வந்து விழுந்து சேவிக்கிறாளாம். அந்த சேவிக்கத்தை அந்த பெருமாள் திருவடியில் இருக்கிற காந்தி இருக்க திருவடியிலேருந்து வரக்கூடிய காந்திய உபாசனம் பண்றான்னு சொல்ல சொல்ற. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா அப்படின்னா வங்கான்யதோமவ நிகந்தி மகஸ்தரங்கை கங்காதிகாம் விததி கருடஸ்ரவந்தி. ஒரு ரொம்ப ஃபோர்ஸா கணக்கு ஜலம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜலம் அழுக்கு மொத்தத்தையும் போக்கடிச்சிடும். என்னுடைய பாப்பங்கள்லாம் இருக்க இது மொத்தத்தையும் போக்கடிக்கிறதுக்கு அவ்வளவு வேகமா ஜலம் வந்தாதான் அது முடியுமா. பங்கான்யாசம் இது சேரு மாதிரி இருந்துட்டு இருக்கு, இதை மொத்தத்தையும் கழுவி விடுறதா இருந்திருக்கு. மகஸ்தரங்கை கங்காதிகாம் விததி கருடஸ்ரவந்தி கங்கையை காட்டிலும் புனிதமான கருட நதிங்கிறது பாயிர இடம் சொல்றார். அப்போ கங்கையை காட்டிலும் புனிதமாக இருந்திருக்கிறது என்ன,
எப்பொழுதும் எம்பெருமானுடன் தேவநாதனுடன் நித்திய சம்பந்தத்தை பெற்றிருப்பதனால் கருட நதிக்கு கங்கையை காட்டிலும் புனிதம் என்பதாக பெரியவர்களுடைய வியாக்கியானம். அதுதான் இங்க சொல்ற விஷகிரிநாத பாத பரிதம் பவதி பவதி பரிதம் பவதி பவதி திருவேங்கடமுடையானுடைய திருவடியை ஆக்கிருக்கு. இதெல்லாம் என்ன நமக்கு என்ன லாபம்? இது எப்படியான இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன நீ என்ன பண்ற தெரியுமா? சுரசிந்துரிவ கங்கை போல அவிதித வைபவாபி, அந்த கங்கையினுடைய வைபவத்தை தெரிஞ்சிருந்தாலும் தெரியாட்டாலும் கூட அந்த கங்கையில ஒரு வாட்டிக்கு தக்கிறது அவகாகமானம், ஒரு வாட்டி தீட்டா மாடுறவனுக்கு எல்லா பாப்பத்தையும் போக்கடிச்சு எல்லா தாபத்தையும் எப்படி கங்கா நதி போக்கடிக்கிறதோ அதே மாதிரி நீயும் பண்ற. கங்கையினுடைய பெருமை தெரியணும்னாக்க எப்படி சொல்றதுன்னா, கங்கை கங்கா மகாத்மன்னே ஒரு பெரிய கிரந்தம் இருந்துருக்கு. அதில் பார்த்தாக்க கங்கா நதியினுடைய மகாத்மம் மொத்தம் வருது. ஸ்ரீமத் ராமாயணத்துல கங்காவதரணம்னு ஒரு அஞ்சாறு சர்க்கம் வருது. அந்த கங்காவதரண விஷயத்துல வரைச்சே அந்த பகீரதன் எப்படி கங்கைக்கு, அதுல அந்த நடுவிலேயே ஒரு பல சுருத்தி சொல்றார் கங்கையினுடைய பெருமையை பத்தி. அது யாரெல்லாம் அந்த கங்காவதரண பிரகரணமாக இருந்திருக்கிற ஒரு அந்த சர்க்கங்களை சேவிக்கிறாளோ, சேவிக்கிறவளுக்கு பித்ருக்கள் இடத்துலேருந்து சகல அனுகிரகமும் கிடைக்கிறதுதான். அதோட எல்லா விதமான பாபங்களும் போய் நிர்திஷ்டமான அனுகிரகம் பித்ருக்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுன்னு சொல்லி உபசம்ஹாரம் பண்ற வால்மீகி பகவான். அது பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்றதுனால எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிக்கிறது தாபத்தையும் போக்கடிக்கிறது. அதனுடைய பெருமை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவா பண்ணா கூட, கங்கே கங்கேதி யோ ப்ரூயாதி யோஜனானாம் சதைரபி என்பதாக சொல்லுகின்றார். சீதாமாடக்கே கங்கா கங்கான்னு ஒரு வார்த்தையை சொல்லி, அதாவது நூறு யோஜனை தாண்டி இருக்கிறவன் சொன்னா கூட அந்த கங்கைன்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே இவ தீர்த்தமாடுற தீர்த்தத்தை பரிசுத்தமாக ஆக்கி கங்கா ஸ்நான பலனை கொடுத்துடுறா என்பதாக சொல்லுகின்ற. இப்படிலாம் கங்கையினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. தேச விதேசத்துல இருந்தாலும் கூட அந்த கங்கையை சொல்லி நித்தியம் ஸ்நானம் பண்ணமானாக்க அந்த கங்கை அதுல சாட்சாத்தா ஸ்நானம் பண்ணா என்ன பலனோ அந்த பலனை கொடுத்துடுறா என்பதாக சொல்லுது. விஷகிரி இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற கங்காதேவி, அந்த கங்காதேவி என்ன பண்றார், கங்காதேவிக்கு சமமாக இந்த தயையினுடைய ஒரு காரியமும் இருந்திருக்கான். தயை என்ன பண்ற, சுரசிந்து ரிவ சகிருத அவகாகமானம், அந்த அபிதித வைபவாபி, அந்த கங்கையினுடைய பெருமையை தெரிஞ்சின்றோ தெரியாதையோ எப்படி தீர்த்தமாடினாலும் இவாளுடைய தாபத்தையும் போக்கடிக்கிறது பாபத்தையும் போக்கடிக்கிறது கங்காதேவி. அதே மாதிரிதான் இந்த தயாதேவியும் தயாதேவியினுடைய பெருமையை தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சு காட்டாலும் என்ன பண்ணாலும் அதனுடைய காரியமாக இருந்திருக்கிற யாரெல்லாம் தயையினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாறாளோ அந்த பாத்திரமாறவாளுடைய பாபத்தையும் தாபத்தையும் போக்கடிக்கிறதாக இருந்திருக்கு தயாதேவி என்பதாக சொல்லுகின்ற. அவிதித வைபவாபி, சரி அப்படி பாபத்தை போக்கடிக்கிறதுனாக்க இப்ப நித்தியம் கங்கா ஸ்நானம் பண்றவாளுக்குதான் அந்த பாபத்தை போக்கடிக்கிறதா இல்ல எப்பவுமே போக்கடிக்கிறதா அப்படின்னா, கங்கையில ஒரே ஒரு வாட்டி தீசாமாடிட்டா போருமா? கங்கையில ஒரு வாட்டி தீசாமாடினாலே அவளுடைய பாப்பத்தையும் போக்கடிக்கிறது தாபத்தையும் போக்கடிக்கிறது என்று சொல்லுகிறார். சக்கரத் அவகாகமானம் என்பதா ஒரு வாட்டி தீசாமாடியே. அதே மாதிரி தயாதேவியும் என்ன பண்றான்னு கேட்ட, அவளிடத்துல ஒரே ஒரு வாட்டி ஆசிரியிச்சுதான் போருமா? அந்த ஒரு வாட்டி ஆசிரியிச்ச உடனேயே அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கா சக்கரத்து என்பதனால சொல்ற,
சர்வ பாபம் சர்வ தாபம் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஒரே ஒரு வாட்டி ஆசிரியச்சாக்கா எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது. ஒரு விஷயம்தான் எதுனாக்கா சரணாகதி ஒன்றுதான். அந்த சகரணாகத்தியை தான் சொல்ற சக்ருத்து என்பதாக. நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுடைய காரியத்தை வீணாக்கிட்டோம், நம்மளுடைய ஜென்மா மொத்தத்தையும் வீணாக்கிட்டோம். மிருதைவ பவதோ யாதா பூயசி ஜென்ம சந்ததி தஸ்யாம் அன்யதமம் ஜென்ம சஞ்சித்திய சரணம் விரத என்பதாக சாண்டில்ய ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கிறது. விருதைவ பவதோ யாதா பூயசி ஜென்ம சந்ததி, பெருமாள் நமக்கு ஜென்ம சந்ததி இதை கொடுத்துருக்க. இந்த கொடுத்துருக்கிறது எதுக்காக கொடுத்துருக்க தெரியுமா? இது பக்தியோ பிரபத்தியோ பண்ணி இதை உஜ்ஜீவனம் பண்ணணுன்றதுக்காக, அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான புருஷார்த்தத்தை அடையணுன்றதுக்கு தான் பெருமாள் இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்துருக்க. அந்த ஜென்மாக்கள் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் மொத்தத்தையும் வீணாக்கிட்டோம். அந்த வீணாக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு மறுபடியும் இந்த ஜென்மா புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு போயிருக்கு. இனிமேலாவது வீணாக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்ற. சஸ்யாம் அந்நியதமம் ஜென்ம சஞ்சித்திய சரணம் பிரஜ. மறுபடியும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட, எம்பெருமான நீ சரணமாக அடைந்தாயானால் உனக்கு இனிமேல் ஜென்மா வராத போயிடும். ஆகையால விரதை இனிமேல் வீணாக்காக, அதுவும் ஒரே ஒரு வாட்டி. சக்ருதேவகி சாஸ்திரார்த்தா கிருதாயம் தாரையேன் நரம், ஒரு வாட்டி பண்ணா போறோம் என்பதாக சொல்லுங்கள். பிராய பிரபதனே பூசாம் பௌனப்புண்ணியம் நிவாரையன். ஸ்ரீரங்கநாதன் கையில இப்படி திருவடியை வச்சிருந்த, கையில ஹஸ்தத்தை வச்சுருக்கார், அபயஹஸ்தத்தை வச்சுருக்கார். இப்படி கைய வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு வாட்டி ஒரு விஷயத்துக்காக நீ சரணாகதி பண்ணையானாக்க அதுவே போறோம். அதுக்கு மறுபடியும் எனக்கு நினைவூட்டுதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிப்பது போல, அறிவிப்பது போல அந்த திருக்கையை அப்படி வச்சிருக்க பெருமாள் என்று சுவாமி நியாச திலக்கத்திலே அருளி செய்கிறார் தேசிகன். அந்த சக்ரத் அவகாகமானம் ஒரு வாட்டி தீர்க்காமடிட்டா கூட அப்பதாபம். சக்ரத் ஒரு வாட்டி தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிட்டோமானாக்க அப்பதாபம் அபாபம் அபி ஆதனுதே. அப்பதாபம் கங்கையில போய் தீசா வாழ்ணுமானா, வெயில்ல போய் தீசா வாழ்ணுமானா, தாபம் உடனே போறது. அந்த தாபம் போகச்சே இது கங்கைக்கு இவ்வளவு பெருமை, கங்கை கங்கேதி யோபுருயாத் யோஜனானாம் சதீரப்பின்னு நூறு யோஜன தந்தி அந்த கங்கையனுடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்க கூடியது அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு போய் தீசா வாழணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிராணி ஒரு மாடு போய் தீசா மாறுறது, எருமை போய் குளிக்கிறது, அந்த மாதிரி நாம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டா போய் குளிக்கிறது அதுல, அந்த மாதிரி நாம போய் தீசா மாடினா கூட கங்கையில தீசா மாடினா கூட சத்தியா உடனே நம்மளுடைய தாபம்லாம் போயிடுறது, காலக்கிரமத்துல நம்மளுடைய பாபமும் உடனே போயிடுறது. இது உலகத்துல பிரசித்தமாக இருந்துருக்கு. அதே மாதிரி தயாதேவியாக இருக்கிற ஒரு பிரவாகம் இருக்க, அந்த பிரவாகத்துல ஆசிரியிச்ச உடனே நம்மளுடைய தாபமும் போயிடுறது பாபமும் போயிடுறது. தாபம் எப்போ ஆரம்பிக்கிறோமோ ஆரம்பிச்ச உடனே பூர்வாக்கம் மொத்தம் போயிடுறது, அதுக்கப்புறமா வரக்கூடிய உத்தராக்கம்னு சொல்லக்கூடிய பாபங்கள்லாம் நம்மளோட சேர போறதில்லை. இப்படி நாம பாபம் இல்லாத பரிசுத்தமானவாக ஆக்கிறார். ஆகையால இந்த கங்கைக்கும் தயாதேவி ஆகிற ஒரு பிரவாகத்துக்கும் ஒரு ஒற்றுமையை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அருளி செய்கிறார். ధృత భువనాదయే త్రివిధ గత్యనుకూలతర విషగిరినాథ పాథ పరిదం భవతి భవతి అవిదిత వైభవాపి అవిదిత వైభవాపి సురసింధురి వాతనుతే. అది తెరించి చెల్లనన్న అవసరం ఇల్ల, అదదా విశేషం. எல்லாம் இது தெரியாதையே போய் தீசாமாடினா கூட சரணாகதிக்கும் அதே மாதிரி அவிதித வைபவாபி என்பதாக சொல்லுகின்ற கூறத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தவத்துல அருளி செய்கின்றார்.
அந்த அதிமான ஸ்லோகத்துல கடைசியில முடிச்சிட்டு ஒவ்வொன்றும் ஆச்சரியமான ஸ்லோகங்கள். பாபீயசோபி சரணாகத சப்த பாஜா நோபேட்சணம் மமதவோசிதம் ஈஸ்வரஸ்ய. நான் எவ்வளவு பாபம் பண்ணவனாக இருந்தா கூட ஒன்னிடத்துல சரணாகத்தின்னு பண்றேன், அந்த சரணாகதி ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணபடினால என்ன நீ உபேட்சிக்க முடியாது என்பதாக சொல்லுகின்ற அந்த சரணாகதி பண்ற வாக்கு இருக்க சரண வரண வாக்கியம் யோதிதா. நான் சொல்ற அந்த சரண வரண வாக்கு கூட எனக்கு பூர்வீகா, அந்த புத்தி பூர்வகமாக நான் அதை சொன்னனா அப்படின்னு கேட்டோம்னாக்க அது கூட தெரியல. நான் எப்படி சொல்றது, விஸ்ரம்பணம் ஸ்வை நயத்யபி மேஸ்தினாபி ஸ்ரத்தா யசோக்த வசனார்த்தகதா ததாபி வாசம் திரிமாம் சகிருதே அதாபி அசகிருண்மயோக்தாம் சத்யாங்குருஷ்வ தயையைவ தயைக சிந்தோ. ஹே தயைக சிந்தோ, அந்த கருணைக்கடலாக இருந்திருக்கிற எம்பெருமானே, உன்னுடைய தயினாலேயே நான் சொல்ற வார்த்தை அது மகாவிஸ்வாசத்தோட சொன்னாலும் சரி, மகாவிஸ்வாசன்றது துளி கூட இல்லாத சொன்ன வார்த்தையா இருந்தா கூட, தொதிய சரணும் சரணம் பிரபத்தியன்னு சொன்ன வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துல எனக்கு ஸ்ரத்த இருந்து சொன்னனா இல்லையான்னு சொல்லாட்டா கூட, சகத்மயாத்தாம் ஒரே ஒரு வாட்டி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டுருக்கலாம், அதுவும் இல்லை, சகிருத்து மயா உக்தாம் இமாம் வாசம் ஒரு வாட்டி நான் சொன்ன இந்த வார்த்தையை இதையே நீ என்ன பண்ணணும், சத்தியம் அது யதார்த்தமாக பண்ண வேண்டியது. யார் பண்ணுவா, தயைவ குருஷ்வ, உன்னுடைய தயினாலதான் பண்ண முடியும், அந்த தயினால பண்ணுன்னு சொல்றார். அதே மாதிரி சகிருத் அவகாகமானம் ஒரே ஒரு வாட்டி அந்த தயைய ஆசிரியிச்சுட்டோமானாக்கா அப்போ நமக்கு வரப்போறது பரிபூர்ண பிரம்மானுபவம். நம்மளுடைய சம்சார தாபமும் போய் பாபமும் போய் இத்தனை நாள் பண்ண பாபமும் போய் நமக்கு எல்லாம் பாபமோ தாபமோ இல்லாதவனாக செய்கிறது தயாதேவியனுடைய பிரவாகம் என்பதை சொல்கின்ற. திருத புவனாதயே த்ரிவித கத்யனுகூலதரம் விஷகிரிநாத பாத பரிதம் பவதி பவதி பாத பரிதம் பவதி பவதி அவிதித வைபவாபி சுரசிந்துரி வாதனுதே சகிருதவகாஹமானம் அபதாபம் அபாபமபி. அடுத்த ஸ்லோகம் 55வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலையும் தயையும் கங்கையும் தான் ஒரு ஒப்பிட்டு பேசுற அங்கேயும். இதுக்கு மின் ஸ்லோகத்துல உபமான அலங்காரத்தால சொல்ற, அடுத்த ஸ்லோகத்துல நிதர்சன அலங்காரம்னு பேரு. இந்த உபமானம்ன்றது அந்த உபமானத்துக்கு வரைக்கே உபமேயத்துக்கு ஒரு விசேஷம் அதிகமாக ஆயிடும். சந்திரன் போல முகம் இருக்குன்னாக்கா முகத்தை காட்டிலும் சந்திரன் வசத்தின்றது ஆயிடும். அந்த மாதிரி சுரசிந்தரி வாசனத்தைன்னாக்கா கங்கைக்கு தயை காட்டிலும் வசத்தி சொல்லிவிடுற மாதிரி ஆயிடுறது. அந்த சுரசிந்தர் மாதிரி கங்கைன்னாக்கா இப்போ அதை பார்த்து பார்க்குறாராம். அதுக்காக இப்போ நிதர்சன அலங்காரம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு, பிரத்யட்சமா பார்த்து தெரிஞ்சுக்க கூடியதாக இருந்துருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, அந்த ஒற்றுமையை இங்க சொல்லி சொல்ற. நிகமசமாஸ்ரிதா நிகில லோக சமிருத்திகரி பஜத ககோல முத்ர ஜகதி பரிதப்தஹிதா பிரகடித ஹம்ச மத்ய கமடாத்ய அவதாரசத விபுத சரித்ரியம் விஷகிரீசதயே வஹதி. விபுத சரித்ரியம் விஷகிரீசதயே வஹதி. விபுத சரித்ரன் கங்கைக்கு பேரு. கங்கையினுடைய ஸ்ரீயை நீ தாங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்பதாக சொல்லுங்க. ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய ஒற்றுமை எல்லாம் பார்க்கணும். நிகம சமாஸ்திரிதா, நிகம சமாஸ்திரிதா, கங்கா நதியும் வேத பிரதிபாத்தியமாக இருந்துருக்கு, இதுவும் வேத பிரதிபாத்தியமாக இருந்துருக்கு, எம்பெருமானும் வேத பிரதிபாத்தியமாக இருந்துருக்க, எம்பெருமானுடைய தயையும் வேத பிரதிபாத்தியமாக இருந்துருக்கு, வேதங்களாலே ஆசிரியக்கப்பட்டதாக இருந்திருக்கு. வேதத்தாலே ஆசிரியப்பட்டது என்ன, இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி. இது கங்கே கங்கேன்னு சொல்லி
வேதத்திலேயே சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. தைத்திரிய உபநிஷத்துல நாராயண வல்லியில சொல்லிருக்கிற ஒரு விஷயம், ஸ்ருதி பிரதிபாதிதமான வைபவத்தை உடைத்தானதாக இருந்திருக்கு. அப்போ கங்கை தை எங்க சொல்லிருக்கு அப்படின்னா, பெருமாளை சொன்ன இடத்தெல்லாம் பிராட்டி சொன்ன இடமா இருக்குது, பிராட்டிய சொன்ன இடம்லாம் பெருமாளுக்கு தான் சொல்றாருன்னு இது ஏற்கனவே சித்தாந்தம் பண்ணிருக்க. எங்கெங்கெல்லாம் நாராயணன்னு சொல்லி சொல்றாரோ அங்க மொத்தம் பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற நாராயணன் பிராட்டியை சேர்ந்துதான் சொல்றாரு. பெருமாளுக்கே பெருமை பிராட்டியினாலதான். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே, ஸ்ரத்தான்னு பேரு பிராட்டிக்கு மகாலட்சுமிக்கு. ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஸ்னுதே, அந்த ஸ்ரத்தையினாலே பிராட்டியோட சேர்ந்ததுனாலே தான் அவனுக்கு தேவத்வமே வந்ததுன்னா. அகலுகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரியமாட்டேன்னு சொல்லி உன்னுடைய திருமார்பிலேயே நித்தியவாசம் பண்ணுகின்ற பிராட்டி. அப்படி நித்தியவாசம் பண்ணுகின்ற பிராட்டியினாலதான் பெருமாளுக்கே பெருமையா, அந்த பெருமையினாலதான் சொல்ற. அப்ப அந்த பிராட்டி யாரு? தயாதேவி தான். எம்பெருமானுடைய தயைக்கு உருவம் கொடுத்தோமானாக்கா அவதான் பிராட்டி ஆயிடுறான். அப்போ பெருமாளை விட்டு எப்பவுமே தயை விட்டு பிரியறதில்லை. அப்ப எங்கெங்கெல்லாம் பெருமாளை சொன்ன இடமா இருக்கோ அந்த இடம்லாம் பிராட்டியை சொன்ன இடமாயிடுச்சு, பிராட்டியை சொன்ன இடம் மொத்தம் தயையை சொன்ன இடமாக இருந்துருக்கு. ஆகையால வேதம் முழுக்கவே பெருமாளை ஆசிரித்தமாக அடைஞ்சதாக இருந்துருக்கு. அப்போ தயாதேவி ஆசிரியத்ததாக இருந்திருக்கு. வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்விஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி நசம்சயா என்பதாக சொல்லுங்க. வேதாட்சரங்கள் ஒவ்வொரு அக்ஷரமும் எம்பெருமானுடைய திருநாமம்தான் என்பதாக சொல்லுங்க. தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி, வேதம் சொல்றது மொத்தமே பகவன் நாமாவை சொன்னதாக தான் சொல்றேன். இப்போ வேதத்துக்கு பலன் சொல்லச்சு, சர்வ பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியதான பலன் இருந்துருக்கு. வேதாத்தியனம் பண்ணி வேதத்தை பாராயணம் பண்ண வச்சுமானான்னு சொல்லியிருக்க. அந்த அது பண்ணக்கூடிய சர்வ பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியவள் யாரு? தயாதேவி தான், எம்பெருமானுடைய தயை தான். அந்த தயை தான் வேத பிரதிபாத்தியமாக இருந்துருக்கு. நிகம சமாஸ்திரிதா நிகில லோக சமிருத்திகரி, உலகினத்துக்கும் சமிருத்தியை உண்டு பண்ணக்கூடியவளாக இருந்திருக்கா தயாதேவி என்பதாக சொல்லுகின்றார். இந்த உலகினத்துக்கும் சமிருத்தியை கங்கை எப்படி உண்டு பண்றது, தயை எப்படி உண்டு பண்றா, இதுதான் பார்க்கணும். கங்கை என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, கங்காதேவி எல்லா இடத்துலையும் பாஞ்சி தன்னுடைய ஜலத்தினால உலகத்துல எல்லா இடத்துலையும் நல்ல பயிரெல்லாம் செழிக்கும்படியாக பண்றா. அப்போ பயிர் செழிச்சதுன்னாக்க எல்லாருக்கும் ஆகாரத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு சமிருத்தின்றது ஏற்படுறது, அந்த செல்வ செழிப்புன்றது ஏற்படுறது. ஸ்நான பான தரிசனம் இவையினாலேயே கங்கை சந்தோஷத்தை கொடுக்குறாரு. கங்கையில போய் தீட்டா வாண்டுவானாக்க தாபம் போயிடுறது, சில்லுன்னு இருக்கு. பானம் அதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, தீட்டத்தை காட்டுமானா அதை காட்டில வேற ஒன்றும் இல்லை. ஒன்னும் பண்ணவானா கங்கை கரையில உட்காந்துட்டு அந்த கங்கை பிரவாகத்தை பார்த்துட்டோமானாக்க அதுவே மணிக்கணக்கில் பார்த்துருக்கலாம். தரிசனாத்து பார்க்கறதுனாலேயே போயிட்டு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றதுன்னு சொல்லி சொல்ற. பாகவதத்துல ஒரு இடத்துல சொல்ற, உத்தவர் சொல்ற, கங்கை இருந்துருக்கு இதெல்லாம் சொல்லச்சு, பாகவதாருடைய திருவடி தீர்த்தம் இருக்க அதனுடைய பெருமையை பத்தி சொல்றார் உத்தவர். யாருடைய மனசுல எம்பெருமான் எப்பவுமே குடிகொண்டு இருந்திருக்கானோ அப்பேற்பட்டவாள் அவளுடைய திருவடி தீர்த்தம் இருந்துருக்க அந்த திருவடி தீர்த்தம் எல்லா பாபத்தையும் போக்கடிக்கிறது. லோகத்துல இருந்திருக்கிற எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருந்திருக்கவையோ, அதாவது கங்கை யமுனை போன்ற எத்தனை இருக்கின்றனவோ, அவை எல்லாவற்றையும் காட்டிலும் பரிசுத்தமாக இருந்திருக்கிறது அந்த பாகவதாளுடைய திருவடியிலேந்து பெருகின தீர்த்தம். அந்த திருவடி தீர்த்தம் தீர்த்தம் அகபித்து அங்கிரி ஜலாகா என்ற நம்மளுடைய பாபம் மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த சீபாதி தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு ஒரு மந்திரம் இருந்துருக்கு.
அந்த மந்திரம் அதை சொல்லி தான் ஸ்ரீபாதீசம் வாங்கிச்சு. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லணும், ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயசித்தம் மனுஷினாக பிராசனம் பகவத் பக்த பாதோதக நிஷேவனம் என்பதாக. சமஸ்த பாபானாம் பிராயசித்தம், எல்லா பாபங்களுக்கும் பிராயசித்தம் மாக ஏதனா ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சோமானாக்க அதுக்கு உண்டானது என்னென்ன, அந்த எம்பெருமானுடைய அடியார்களுடைய திருவடி தீர்த்தம் இருக்கு, அது சாப்பிட்றது தான் என்று பெரியவாளுடைய திருவள்ளம். அப்போதான் அதை சொல்லிதான் நம்ம எப்போ தரோம் ஸ்ரீபாதீ தீர்த்தம் வாங்கிட்டாலும் சாப்பிடணும். இந்த கங்கா நதியும் எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு பெருமை, எம்பெருமானை காட்டிலும் அவன் அடியார்களுக்கு பெருமை இருந்துருக்கு. அந்த மாதிரி பகவானுடைய தீர்த்தத்தை காட்டிலும் அவன் அடியார்களுடைய தீர்த்தத்துக்கு பெருமை அதிகமாக இருந்துருக்கு. இந்த தீர்த்தத்தினால எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிப்பதாக இருந்திருக்கிற சமிருத்தியை உண்டு பண்ணுகிறாள் தயாதேவி என்பதாக சொல்லுகின்றார். கங்காதேவியும் தன்னுடைய தீர்த்தத்துல சாப்பிட்றதுனால எல்லாருடைய பாப்பத்தையும் போக்குறான், இவளும் போக்குறான். நிகம சமர் அந்த பாப்பம் போயிடுச்சுனாக்க தானா சமிருத்தின்றது ஏற்பட்டு போயிடுறது. நிகில லோக சமிருத்தி கரி, அந்த நிகில லோகத்தையும் சமிருத்தி. இவா சம்சார தாபத்துல பரிதப்தவாளாக இருந்திருக்கிறவாளுக்கு ஒரு சமிருத்தியை உண்டு பண்றது தயாதேவி. ஐசிகமான தாபத்துல கஷ்டப்பட்டிருக்கவாளுக்கு ஒரு சமிருத்தியை உண்டு பண்றவள் கங்கா தேவி. பஜத ககூல முத்ருகதி பரிதப்தஹிதா, பரிதப்தஹிதா பரிதப்தாளுக்கு கஷ்டப்படுறவாளுக்கு ஹிதமாக இருந்திருக்கிறது கங்கா தேவி. வெயில்ல பரிதப்பிக்கிறவாளுக்கு, மழை இல்லாமல் பரிதப்பிக்கிறவாளுக்கு, இப்படி எல்லாருக்கும் ஹிதமாக இருந்திருக்கிறவள் கங்கா தேவி. தயாதேவி இது நிதர்சன அலங்காரம், பிரத்யட்சமா பாக்குறது. இது எப்படி தயாதேவி என்ன பண்றா அப்படின்னா, இவளும் யாரெல்லாம் எம்பெருமான ஆசிரியவாளாக இருந்திருக்காளோ, எப்ப எம்பெருமான ஆசிரியக்கு போறோம், நமக்கு தாபம் வரச்சே பாபம் வரச்சேதான், அதாவது பாபத்தினால ஏற்பட்ட தாபம் வரச்சேதான், அந்த தாபத்தை போக்கடிக்கிறதுக்கு தான் எம்பெருமானுடைய திருவடியை நம்ம அடைய போறோம். அப்போ பரிதப்தாளாக இருந்திருக்கவா எத்தனையோ சிரமப்படுறவாளுக்கு ஹிதமாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய தய, அந்த தயையினுடைய பிரவாகம்தான் பரிதப்தஹிதா. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயமும் இதுல இருந்திருக்கு. பஜதகூல முத்ரஜ கதிஹி என்று சொல்றாள். பஜதக யாரெல்லாம் கங்கைய, இப்ப கங்கையினுடைய கரை இருக்கு, அந்த கரை வந்து ஒரு தடங்கல், அந்த தடங்களையும் மீறி கங்கை பிரவகரிக்கிறதா, சமவெளி எல்லாம் பிரவகிக்கிறதா, அதெல்லாம் உடச்சி எரிஞ்சுண்டு பிரவகிக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் ஓணுன்னுட்டு இந்த பிரவாகம், அந்த தடங்கள் எப்படி பண்றதுன்னா, ஒரு சிலரே டேம் கட்டிட்டாக்க அண்ணன் இருக்க ஆளுக்கெல்லாம் வராது போயிடும், அந்த மாதிரி இல்லாத பிடிச்சு மொத்த பேருக்கும் பிரவகிக்கும்படியாக கரையை உடச்சுண்டு கங்கை பிரவகிச்சு எல்லாருக்கும் ஒரு சமிருத்தியை உண்டு பண்றது. தயாதேவி என்ன பண்றான்றத பார்ப்போம். பஜதகூல முத்து ஜகதி, அங்க இருக்கிறது பிரத்யட்சமா இருந்திருக்கிற கரை, இங்க இருக்கிற கரை. தயாதேவி எந்த கரையை போக்கடிக்கிறா தெரியுமா, கரையை உடச்சிட்டு போறா தெரியுமாண்ணா, நம்மளுடைய பாப்பம். அந்த பாப்பங்கள் எல்லாமே சேர்ந்து 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 அது அப்படியே ஒரு பெரிய போக்கடிக்க முடியாதபடியா போயிடுது. இப்போ பல்லலையே இருந்துட்டு இருக்கு, இந்த பல்லல ஒரு அழுக்கு சேர்ந்து சேர்ந்து ஒரு சமயத்துல அது தனியா பிரிக்க முடியாத போயிடும், அது ஊர்த்தன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இங்க பாப்பங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து போயிட்டுதான் அது போக முடியாத போயிருக்கான் யாராலையும். அந்த பாபத்தை கங்கா பிரவாகமாக இருந்திருக்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, வேகம் இருக்கு பாருங்க, அந்த பாபங்கள் மொத்தத்தையும் உடச்சி தள்ளிடுறதாம். உடச்சி தள்ளிட்டு எல்லா இடத்துலையும் பிரவகிக்கிறதுனாக்க பாபங்கள்லாம் போயிடுத்துனாக்கா அது சமமாயிடுச்சு. சமமான உடனே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதாக இருந்திருக்கு. பஜத ககூல முத்து ஜகதி பரிதப்தஹிதா பிரகடித ஹம்ச மத்ய கமட்டாத்யவதார சதா.
அடுத்தது கங்கையில இருக்கிற இன்னொரு விசேஷம் நிதர்சனமா பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கிறது. அதுல நிறைய ஹம்சங்கள், மீன்கள், கமட்டம், ஆமை, இப்படி எத்தனையோ ஜலஜந்துக்கள்லாம் இருந்துருக்கு. இதனால நிரம்பினதாக இருந்துருக்கு. வெறும் ஜலம் போனா போறாது, அதுல மீன் இருந்துட்டு ஆமைகள், ஆமை, மீன், ஹம்சம், இதெல்லாம் இருந்தா பார்க்கறதுக்கு ரமணீயமா இருந்துருக்கும், சந்தோஷமா இருந்துருக்கும். அதே மாதிரி தயாதேவி என்ன பண்றன்னா, இவளுடைய பிரவாகத்தினால எம்பெருமான ஹம்சமாகவும் மத்ஸ்யமாகவும் கமட்டன சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஆமையாகவும் அவதாரம் பண்ணும்படியாக பண்றாளாம். பிரகட்டித ஹம்ச மத்ஸ்ய கமட்டாத்யவதாரசதாம். இத்தனை இதெல்லாம் மூணு திருஷ்டாந்தத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி நூற்று கணக்கான அவதாரங்களை எடுப்பதற்கு காரணமாக இருந்திருக்கவள், அதாவது இத்தனையும் அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் நடக்கிறது. இது மொத்தம் இந்த அவதாரங்கள் மொத்தத்திலையும் பண்ற அனுகிரகம் முழுக்க அந்த தயா பெருமாளே அடிச்சுட்டு போய் அனுகிரகம் பண்றேரா. இதுதான் சுவாரஸ்யம். அந்த இடத்துல அந்த கங்கை நதியில அஹம்சம் மத்யம் அடுத்ததாக இருந்திருக்கிற ஆமை முதலியவைகள்லாம் நிரம்பி எல்லாருக்கும் சந்தோஷத்தை ரஞ்சிப்பிக்கிறதாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நீ தயாதேவியானவள், பிரகட்டிதகம் சமத்ஸ்வகமடாத்யவதாரசதாம். வகசி அந்த தேவகங்கை இருந்திருக்க தேவகங்கையினுடைய ஸ்திரீயை வகசி வகிக்கின்றாய் என்பதாக சொல்கின்றார். ஆகையால அந்த தயாதேவி தான் கங்காதேவி மாதிரி நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்றான்றத சொல்ற. இதை இன்னொரு பிரகாரமாகவும் இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். கங்கையை சொல்றதுன்றத காட்டில் யமுனையை சொல்லலான்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே கங்கை சரஸ்வதியை சொல்லியாச்சு. கங்கை, யமுனை, சரஸ்வதினு இது மூணையும் ஒன்னா சொல்றதுன்றது இருக்கு. இது மூணும் சேர்ற இடம்தான் பிரயாகன்னு சொல்ற இடம். அந்த இடத்துல திரிவேணி சங்கமம் விசேஷமா சொல்றது. அந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி மூணும் தயாதேவியை ஆசிரியத்திருக்கா, மூணு நதியும் தயாதேவியை ஆசிரியத்திருக்கா. இதுல நிகம சமாசிரித்தான்ற பதம் இருக்கு. இது சமுதாயமான பதம். வேதத்தை ஆசிரியத்திருக்கிறதுன்றது, வேதத்தை ஆசிரியத்திருக்கிறதுன்றது தயை சொல்ற மாதிரி இம்மம்மை கங்கை யமுனை சரஸ்வதி, கங்கை சொல்ற மாதிரி கங்கை யமுனையும் சொல்லியிருக்கு, அர்த்ததா சொல்லியிருக்கு. ஆகையால இது யமுனையும் ஆயிடுச்சு. நிகம சமாசிரித்தா நிக்கில லோக சமிருத்தி கரி, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்றதாக இருந்துருக்கு. யமுனையும் க்ஷேமத்தை உண்டு பண்றது. கங்கை எம்பெருமானுடைய திருவடி அதுல மாத்திரம்தான் உண்டானது, திருவடி சம்பந்தம் மாத்திரம்தான். யமுனைக்கு கண்ணனாக எழுந்தருள் இருக்கு, திருமணி திருமேனி சம்பந்தம். ஆண்டாள் நாச்சியார் சொல்றார், தூய பெருநீர் யமுனை திரைவனை என்பதாக சொல்லுகின்றார். தூய பெருநீர்னு அந்த யமுனைக்கு விசேஷத்தை சொல்றார். ஆகையால அது யமுனையும் சொல்றார். நிகில லோக சமிருத்தி கரி, உலகத்துல இருக்கிறவாள் எல்லாருக்கும் சமிருத்தியை பாபத்தை தோக்கடிச்சு நல்லத்தை உண்டு பண்றதாக இருந்திருக்கு. பஜதகூல முத்ர ஜகதி, யாரெல்லாம் அந்த யமுனையை அடைந்தாலோ அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அவர் சுவாமி கூலத்தாழ்வான் பிரார்த்தனை பண்ற, தனக்கு அந்த ஒரு யமுன கரையில ஒரு இடம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி, ஆ சிகதாசு ஜென்ம, அந்த பெருமாள் திருவடிப்பட்டதாக இருந்திருக்கிற யமுன கரையில இருக்கிற ஒரு மணலாக நான் பிறக்காத போயிட்டனேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஏங்குறே. அந்த மாதிரி பெருமையே உடைத்தனாக இருக்கு. ஏன்னா மொத்த பாப்பத்தையும் அந்த மணலா இருந்தா கூட பாப்பத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு யமுனைன்னு சொல்லி சொல்லலாம். பஜதக கூல முத்ர ஜகதி பரிதப்த ஹிதா, இந்த சம்சார தாபத்துல தப்பிக்கிறவர்களுக்கு ஹிதமாக இருந்துருக்கிறது யமுனா நதியும் சொல்லலாம், தயாநதி தயாதேவியும் சொல்லலாம். அங்கேயும் இந்த தாபத்தெல்லாம் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு யமுனைன்னு சொல்லி சொல்லணும். பிரகட்டித ஹம்சமத்ய கமடாத்யவதாரசதா, யமுனையிலையும் ஹம்சங்கள், மச்சங்கள், ஆமைகள்லாம் நிரம்பி எத்தனையோ நீர் ஜந்துக்கள் நிரம்பினதாக யமுனையும் உள்ளது. அது எம்பெருமானுக்கு இதை கம்பேர் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த விபுத சரித்து, இதுவும் விபுத சரித்து. விபுத சரித்துனாக்க தேவர்கள்லாம் கொண்டாடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறதான ஒரு சரித்து தேவ நதி அப்படின்னு அர்த்தம். இது தேவ நதியாக தான் ஆறுது. ஏன்னா யமுனையில தான் ஒரு சே பார்த்தோம்னாக்க அந்த யமுனா தீரத்துல எம்பெருமானே எழுந்துருள் இருக்காருனாக்கா, அப்போ எம்பெருமானுக்கு வரைச்சு
அங்கதான் யமுனா தீரத்துல தான் மதுரையெல்லாம் இருந்துருக்கு. அந்த மதுரா நாம புண்ணிய நகரின்னு சொல்லி சொல்ற அவர்கள் தேவதைகள்லாம் அந்த இடத்துல இருந்து வாமனனாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கச்சே கூட தபஸ் பண்ண இடம், அப்போ தேவதைகள்லாம் சிறந்ததாக கொண்டாடின இடமாக இருந்துருக்கு. அதனால யமுனா நதியும் சொல்லலாமோன்னு ஒரு எண்ணமும் இதனால ஏற்படுறது. இப்படி கங்கை யமுனை சரஸ்வதினு சொல்லக்கூடிய மூன்று பெரிய புண்ணிய நதிகள், அந்த புண்ணிய நதிகள் பண்ற காரியத்தை காட்டிலும் சிறப்பான காரியத்தை தயாதேவியினுடைய பிரவாகமாகிற ஒரு நதி, அந்த தயவினுடைய பிரவாகம் கடாட்சமாகிற ஒரு நதி நமக்கு செய்கிறது என்பதை இந்த இரண்டு ஸ்லோகங்களினாலே சுவாமி தேசிகன் அருள் செய்தார். நிகமதமாசிரிதா நிகில லோக சமருத்திகரி பஜதகோலமுத்த ஜகதி பரிதப்தஹிதா பிரகடித ஹம்ச மத்யக மடாத்யவதார சத விபுத சரிச்சயம் விஷகிரீஷதயே வகசி. அந்த தயாதேவியினுடைய கிருபைக்கு கங்கை மாதிரி யோஜனானாம் சதைரப்பின் எங்க இருந்தாலும் கங்கையினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதோ, அந்த மாதிரி எங்க இருந்தாலும் அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவருளும் தயாதேவியனுடைய திருவருளும் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.